அண்ட் அகம்புறமும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐயாவுடைய வீடியோஸையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, அகம்னா என்ன, புறம்னா என்ன, வெளியே என்ன செய்யணும், உள்ள என்ன செய்யக்கூடாதுன்றது. அதே விஷயத்தை நம்ம ஒரு இன்னொரு ஆங்கிளில் சொல்ல போகிறோம். ஸோ அதே இதை வந்து நம்ம வேறு ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணுறோம், ஃப்ரேம் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுறோம். சப்போஸ் இந்த ஆங்கிள் புரியலனா கூட பிரச்சனை இல்லை, மெயினான விஷயம் ஐயாது, ஐயாது புரிஞ்சால் போதும். இது ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போது நமக்கு வந்து ரெண்டு உலகம் இருக்குது, நம்ம அதை தான் புறம் அகம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு உலகம் தான் புறம் நம்மளுக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரியலாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. நம்ம சாப்பாடு அதில் இருந்தால் சாப்பாடு சாப்பிட்றோம், அதை தான் வீடு கட்டிக்கிறோம், அதை தான் நம்ம செக்யூரிட்டி தேடுறோம். இதுதான் வந்து எல்லா அனிமல்ஸும் பண்ணுது, எல்லா உயிரினங்களும் பண்ணுது, நம்மளும் பண்ணுறோம். ஸோ நம்ம புற உலகம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த புற உலகம் வந்து நம்மளுக்கு இப்போ ஈஸியாக இருக்குது. இது முதல்ல நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியெலாம் இல்லை. இப்போ ஒரு 10,000 வருஷமாக தான் நம்ம வந்து இதை கொஞ்சம் டாமினேட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காட்டில் புலி, சிங்கம், யானை, கரடி இதோடு நம்ம போராடிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஹைரார்க்கியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கம் தான் இருக்கும், புலி, கரடி, அதுக்கு நாலாவது தான் நம்ம குரங்கு, அதுக்கீழே தான் நம்ம இருந்துப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து நம்ம வந்து ஒரு வேகத்தையோ இல்லை புலி மாதிரி ஜம்ப் பண்ணுறதுலையோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்லையோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் இன்னும் கூட நம்ம நாலாவது இடத்துல தான் இருந்திருப்போம். ஸோ நம்ம ஒரு புது விதமான ஒரு டூலை யூஸ் பண்ணுறோம். அந்த டூல் வந்து தான் அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த அறிவை வச்சு தான் நம்ம வந்து அந்த ஜங்கிளை நம்ம கான்கர் பண்ணுறோம். கான்கர் பண்ணி இப்போ அந்த புலி, சிங்கம் இது எல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு நம்மளை வாழ வேண்டிய ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பயப்பட மாட்டோம், அப்படி கேஷுவலாக உட்காந்து டீ சாப்பிடுவோம், மேலேருந்து புலி ஜம்ப் பண்ணுமான்னு யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம கான்கர் பண்ண லேண்ட், இது நம்ம கார்டன் ஆகிட்டோம். ஸோ வந்து திடீர்னு இப்போ கீழேருந்து பாம்பு வராது, கீழே நம்ம மண் போட்டு சிமெண்ட் போட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டு சேஃபாக உட்காந்துட்டோம். திடீர்னு வந்து கழுகு வந்து நம்ம குழந்தைய தூக்கிட்டுலாம் போகாது. ஸோ ஒரு அழகான ஒரு ஏசி ரூமை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம ஒரு ஏசி ரூமை க்ரியேட் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு டீ சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம ஜங்கிளில் சாப்பிட முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஜங்கிளை கான்கர் பண்ணி அதில் நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் வெளியே அமிச்சுட்டு நம்மளுக்கு வேண்டியது மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கும். அப்போ சொன்னது எல்லாமே வந்து டேஞ்சர்ஸ்லாம் ஒதுக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் நம்ம வந்து அழகாக உள்ளே கல்டிவேட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு வேண்டிய தானியங்கள், அரிசி, ப்ளஸ் நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணோம்னா ஒரு சாப்பிட்ணுன்னா ஒவ்வொரு வேலையுமே நம்ம ஒரு மானு பின்னாடியோ இல்லை ஒரு முயல் பின்னாடியோ ஓடுவோம். ஓடி போய் நம்ம அதை அதை வேட்டையாடினா தான் நம்ம சாப்பாடு. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு கோழி பண்ணியே வைக்கிறோம். ஸோ அது இங்கேயே பிறக்குது, அது முட்டையும் நம்மளுக்கு தான், அதை முட்டையிலேருந்து வர கோழியும் நம்மளுக்கு தான், அதே மாதிரி ஆடு, முயல் எல்லாமே நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம இங்கேயே வளர வச்சுருக்கோம். இப்போ அனிமல்ஸை பார்த்தா இப்போ அது இன்றைக்கும் கூட அந்த பூனை வந்து எலி பின்னாடி தான் ஓடணுக்குது. நம்ம அப்படி ஓடணும்ல, நம்ம இன்டெலிஜென்ட்டாக ஒரு எலி பண்ணிக்கு பதில் கோழி பண்ண, ஆட்டு பண்ண இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அது இன்னும் எலி பண்ண கூட வைக்க கற்றுக்கூட இல்லை, இன்றைக்கும் பின்னாடி தான் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அறிவுன்ற டூலை யூஸ் பண்ணி நம்ம அழகாக நம்ம வந்து நம்ம உலகத்துக்குள்ளே இந்த டேஞ்சர்ஸ்லாம் ஒதுக்கிட்டோம், நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் உள்ளே எடுத்து வந்துட்டோம். இந்த டேஞ்சர்ஸ் நம்ம சொல்கிறது எதுனா ஒரு உருவமாக புலின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்மளுக்கு வர நம்ம வெளி உலகத்தில் வர பாம்பு, சிங்கம், சிறுத்தை, யானைலாம் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு புலின்னு ஒரு சிம்பாலிக்காக ஒன்று வச்சுக்கலாம். நம்ம வேண்டியதெல்லாம் மானுன்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வேண்டாத புளியை வெளியே துரத்திட்டோம், வேண்டிய மானெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அகம் அந்த புறம்ன்ற உலகத்தில் நம்மளுக்கு இருக்குது ரெண்டே ரெண்டு தான், புளி மான் தான். ஸோ நம்மளுக்கு வேண்டாத புளியெல்லாம் வெளியே துரத்திட்டு வேண்டிய மானை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டோம். ஸோ அப்போ தான் நம்ம வந்து நம்ம ராஜா மாதிரி இருக்கிறோம். நம்ம பர்சனலாக நினைக்கும் போது நம்ம ராஜா மாதிரி ஃபீல் பண்ண மாட்டோம், பட் மனித குலம்னு பார்க்கும்போது நம்ம வி ஆர் ரூலிங் திஸ் பிளானட். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு அப்படி ஃபஸ்ட் நம்ம பார்க்க மாட்டோம், நம்மளை இண்டிவிஜுவலாக பார்ப்போம். பட் நம்ம ஆஸ் ஏ ஸ்பீஷியஸ்னு பார்த்தோம்னா வி ஆர் டாமினேட்டிங் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த ஸ்பீஷியஸுமே அந்த இவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. ஸோ நம்ம தான் அந்த வி ஆர் ரூலிங் திஸ் வேர்ல்டு, இதுதான் கான்கர்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்டு இப்போ நம்ம கான்கர் பண்ணிட்டோம். இப்போது சாப்பாடு வந்து நம்மளுக்கு மதியான சாப்பாடு தேடி போக தேவையில்லை, நம்மளுக்கு சாப்பாடு ரெடியாக சமைச்சு வச்சுருப்பாங்க.
சப்போஸ் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், காசு வச்சுருக்கோம், எல்லாம் சேர்த்து வாங்கிக்கலாம். கொரோனா டைமில் 1.5 வருஷம் நம்ம வேலைக்கே போகாமல், விவசாயமே பண்ணாமல், டிரான்ஸ்போர்ட்டே பண்ணாமல் நம்ம சேர்த்து வச்சதுலேருந்தே சாப்பிட்டுருந்தோம். ஸோ அவ்வளோ தூரம் நம்ம சஃபிஷியண்ட்டாக சர்ப்ளஸாக இருக்கும். இது வந்து வேறு ஒரு மிருகம் பார்த்துச்சுன்னா, ஸோ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை நம்ம ரூல் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்ம தீம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம்னா இதில் நிவர்த்தி பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஷேர் பண்ணோமா? நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டை கான்ஃபர் புறத்தில் நம்ம கான்ஃபர் பண்ணிட்டோம்ன்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம்.